கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேய உள்ளங்களுக்கும் எனது இந்நேர நெஞ்சார்ந்த வந்தனங்கள். வாழ்வின் வலியோர புட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வலியோர புல்லாக அறியாமையும் மனித வாழ்வும் என்ற பகுதி பிறப்பின் ஊடாக உங்களை அழைத்து செல்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அறிவொன்றை நீ சுமக்கும் போது நின் அறியாமையொன்று தானாகவே விலகிவிடுகிறது. நிலையாமையை உணர்ந்து வாழ்ந்துவிடு. அழியாமல் உலகு உன்னை சுமக்கும். உண்மைதான், இந்த உலகத்திலே ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் போன்று அறிவும் அறியாமையும் விளங்குகிறது. இந்த அறிவு என்பது ஒருவனுடைய உள்ளத்திலே, மூளையிலே, சிந்தனையிலே பதிந்து அவனை ஆண்டு கொண்டிருக்கிறது தான் இந்த அறிவு என்பது. இந்த அறியாமை என்பது இவை அதனை அனைத்தையும் கடந்து இவற்றினுடைய சக்திகளுக்கு எட்டாத வகையில், அதாவது மூளை மற்றும் மனம் இவற்றினுடைய சக்திகளுக்கு எட்டாத வகையிலேயே புறத்தே புரியோடி காணப்படுகின்ற ஒன்றுதான் இந்த அறியாமை என்பது. உள்ளங்கையை பார்ப்பவனுக்கு புறங்கை தெரியாது, புறங்கையை பார்ப்பவனுக்கு உள்ளங்கை தெரியாது. அறிவை பார்ப்பவனுக்கு அறியாமை தெரியாது, அறியாமையை பார்ப்பவனுக்கு அறிவு தெரியாது. அறியாமையில் இருப்பவனுக்கு அறிவு இல்லை, அறிவில் இருப்பவனுக்கு அறியாமை இல்லை. ஆகவே நாம் ஒன்றை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஏதாவது ஒன்றுதான் எங்களிடம் இருக்கிறது. ஒன்றில் அறிவு இல்லையேல் அறியாமை. அறிவு ஒன்றை நீங்கள் பெற்றுவிடுகின்ற ஒரு அதே சந்தர்ப்பத்திலே அதை பற்றிய அறியாமையை நீங்கள் விழுங்கிவிடுகிறீர்கள் அல்லது அழித்து விடுகிறீர்கள், சம்காரம் செய்து விடுகிறீர்கள். அறிவு என்கின்ற ஒன்றை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது அறியாமை ஒன்று ஈர்ணிக்கப்படுகிறது என்றால் நீங்கள் தான் அறிந்து விட்டீர்களே. அவ்வாறு இருக்கின்ற பொழுது உங்களுடைய அறியாமை எங்கனம் உங்களை ஆண்டு கொள்ளும். ஆகவே எந்த மனிதனாக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள். பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றுக்கொண்டே இருப்பதன் மூலமாக உங்களுடைய அறியாமை இல்லாதொழிக்கப்படும். எந்த விடயத்தை நீ கற்றுக்கொள்ளுகின்றாயோ அந்த விடயத்தில் நீ அறியாமையாக இருந்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். கற்றுக்கொள்ளுகிறாய் என்றால் நீ அறிந்து விட்டாய் என்றுதானே அர்த்தம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அந்த அறியாமை என்கின்ற ஒன்றை நீ அழித்துவிட வேண்டும் என்றால் அறிவை தீட்டிக்கொள்ளு. இந்த வகையிலே நாங்கள் இன்னொன்றை யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த உலக நிலையாமை, எங்களுடைய வாழ்க்கை நிலையாமை என்பதனை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வு நிலையில்லாதது, நிலையாமை நிலையற்றதானது தான் இந்த வாழ்வு. நிலையற்ற இந்த வாழ்வை எங்களுடைய வாழ்விலே நிலையில்லாதது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்வோம் என்றால், இந்த உடம்பு நிலையில்லாதது, இந்த பொன் நிலையில்லாதது, மனைவி நிலையில்லை, மக்கள் நிலையில்லை, நான் தேடி வைத்திருக்கின்ற பொன் பொருளோ திரவியங்களோ எதுவும் நிலையில்லை என்று நாங்கள் எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய வாழ்வு தூயதாக விளங்கும், புனிதம் மிக்கதாக விளங்கும். அத்தகைய புனிதமான அந்த வாழ்விலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீ இறந்து விட்டாலும், நீ அழிந்து விட்டாலும் உலகத்திலே வாழுகின்ற மக்கள் உன்னை அழியாது காத்து கொள்ளுவார்கள். ஒரு சிற்பமாகவோ வடித்து வைத்திருக்கலாம், அல்லது ஓவியமாகவோ வடித்து வைத்திருக்கலாம், அல்லது நீ கூறிய விடயங்களை எல்லாம் மனதிலே பதித்து வைத்திருக்கலாம், அல்லது புத்தகங்களிலே அச்சு மூலம் பதித்து வைத்திருக்கலாம். எவ்வாறு இருந்தாலும் நீ வாழ்ந்தாய் என்பதற்கு ஏதாவது ஒரு எச்சத்தினை நீ வாழ்க்கையிலே விட்டு செல்ல வேண்டிய தாற்பரியமும் கட்டுப்பாடும் உனக்கு இருக்கிறது. நீ வாழ்ந்திருக்கிறாய் என்றால் என்ன அத்தியாயம் இருக்கிறது? எந்த அத்தியாயத்தில் நீ வாழ்ந்திருக்கிறாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என்றால் நீ என்னதான் செய்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்விலே எதை சாதித்திருக்கிறாய், எவ்வாறு வாழ்ந்திருக்கிறாய், ஒரே மாதிரி நீ உன்னுடைய வாழ்விலே வாழ்ந்திருக்கிறாயா, ஏற்றங்கள் இறக்கங்களை கண்டிருக்கிறாயா, தோற்றிருந்தாலும் வெற்றியடைவேன் என்கின்ற உத்வேகம் எனக்குள்ளே இருந்திருக்கிறதா, நீ நன்மை செய்து கொண்டாலும் உனக்கு தீமைதான் வருகின்றது என்றாலும் நீ நன்மையே செய்து கொண்டிருந்திருக்கிறாயா, இவ்வாறு இத்தகைய சாதனைகளை நீ செய்திருக்கிறாயா, மற்றவர்களுக்காக நீ வாழ்ந்திருக்கிறாயா? மற்றவருக்காக தமது உயிரை துச்சமாக நினைப்பவர்கள் சாதாரண மனிதர்கள் கிடையாது, அவர்கள் அசாதாரணமான மனிதர்கள். அத்தகைய அசாதாரணமான மனிதனாக நீ வாழ்ந்திருக்கிறாயா? அவ்வாறு நீ வாழ்ந்துவிட்டால் நீ வரலாற்றிலே உன்னுடைய பெயர் பதியப்படும். அந்த வரலாறு உன்னை சுமந்து கொள்ளும். வரலாறு உன்னை சுமந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த உலகையே உன்னை சுமந்து கொள்ளும், ஆர்ப்பரிக்கும், உனக்கு ஆராத்தி எடுக்கும். அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் உன்னுடைய வாழ்வு வளம் மிக்கதாக அமையும். அத்தகைய வாழ்விலே ஒவ்வொருவரும் வாழ்வோம் என்றால் நாங்கள் அழியாத வாழ்வினை, எங்களுடைய வாழ்வை அழியாத வாழ்வாக மாற்றிக்கொள்ள முடியும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வலியோர புட்கள் பகுதியிலிருந்து உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.